ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் சூப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது சிக்கன்ல இருக்கிற போன்லாம் வச்சு ஒரு சூப் ஹெல்த்தியான டேஸ்டியான வீட்லயே எவ்வளவு சிம்பிளா ஈஸியா ஒரு சூப் பண்ணலான்றது தான் இந்த வீட்டுல நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நாலா கட் பண்ணி அந்த தோல் மட்டும் தனியா இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் போல சிக்கன் எலும்பு, அதாவது கொஞ்சம் ஃபிளஷோட இருக்கும். அதுக்கப்புறமா பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி பண்றதுன்னு நம்ம பாத்திரலாம். குக்கர்ல வந்து இதை நம்ம வந்து வேக வச்சிட போறோம். ரொம்ப சீக்கிரமா ஆயிடும், அதனால நம்ம வாங்கி வச்சிருந்த அந்த போன் அண்ட் சிக்கனை இதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இடிச்ச மிளகு சேர்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நீங்க சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதுல தண்ணி சேர்த்து நீங்க வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்கிற இந்த சிக்கன், ஆனியன், ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் தண்ணி மட்டும்தான் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு பேனில் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சிருந்த அந்த போனில் சம் ஃப்ளஷஸ் இருந்தால் அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதாவது இந்த சிக்கனில் இருக்கிற அந்த சதெல்லாம் வந்து எடுத்து நம்ம இந்த சூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு வந்து சூப் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறமா இந்த சிக்கனில் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இந்த சிக்கன்லாம் வந்து நம்ம அதில் இருக்கிற ஃப்ளஷ் சதையை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து போன் கூடயே இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நிறைய ஃப்ளஷ் சாப்பிடணும், சதையாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கும் போதே. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து சின்ன சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீசஸ்லாம் வந்து நம்ம இந்த சூப் தண்ணியிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் தண்ணி வந்து கொதிக்கும் போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். அது வந்து தண்ணியில கரைச்சி இந்த சூப் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுக்காக இந்த சூப் தண்ணியில நம்ம வந்து ஊற்ற போறோம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில கரைச்சிட்டு இது வந்து இதில் ஊத்திட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம எக் ஆட் பண்ண போறோம். அதாவது 2 முட்டை உடச்சி ஊத்தி நம்ம சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த எக் சிக்கன் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த சிக்கன் சூப் கூட நம்ம கொஞ்சம் எக் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 முட்டையை உடைச்சிட்டு அது நல்லா கலந்துட்டு எக்கை வந்து நல்லா இந்த எக்கு வந்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கொதிக்கும் போது இந்த முட்டையை வந்து நல்லா மேலே தூக்கி ஊற்றுங்க. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக வரும், இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அந்த முட்டைலாம். ஸோ நல்லா தின்னாக வர்றதுக்காக இது நல்லா மேலே ஏற்றிட்டு இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடிட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறது எவ்வளோ நல்லா சூப்பராக அந்த எக்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு சூப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் நம்ம மாற்றிடலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே வந்து சிக்கன் சூப் ஒரு ஈவினிங்க்கு ஏதாவது சூப் குடிக்கணும் போல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் ஹெல்த்தியாக கடைக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சூப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை பாய்.